சக்தி வெற்றி சீரியல் மே 1 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நீதிமணி குற்ற உணர்ச்சியோடு இருக்கார். இது வரைக்கும் நான் அமைதியாகவே இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் அமைதியாக இருந்தேன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். நான் எப்படியாவது அந்த பூஜா வெற்றியோட கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போ தான் சக்தியோட வாழ்க்கை பாதிக்கப்படாது. சக்தி மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த ரங்கநாயகி பொண்ணு மேலே தான் தப்பு. அப்படி இருக்கையில் ஏன் பொண்ணு மேலே அவங்க குற்றம் சுமத்தியிருக்காங்க? கண்டிப்பாக சக்தி வாயை திறக்க மாட்டான். இதனால் வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்துடும், நான் தான் போய் தடுக்கணும் அப்படின்னு நீதிமணி யோசிக்கிறாரு. நீதிமணி வெளியில் வராரு. அப்போ யமுனா சொல்கிறாங்க, அப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நீதிமணி சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தேன்னா கண்டிப்பாக சக்தியோட வாழ்க்கைக்கு தான் கெடுதி, அதனால் நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யமுனா சொல்கிறாங்க, அப்பா அந்த புஷ்பா மட்டும் உங்களை பார்த்தான்னா கண்டிப்பாக உயிரோட விடமாட்டா அப்படின்னு. ஆனால் நீதிமணி சொல்கிறாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக போயிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ யமுனாவும் துர்காவும் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் தனியாக போக வேணாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட சேர்ந்து போகிறாங்க. மூணு பேருமே மண்டபத்துக்கு வராங்க. அப்போ பூஜா வந்து நீதிமணியை பார்த்துட்டு சமய அதிர்ச்சியாகி நேராக புஷ்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. புஷ்பா கால் அட்டன் பண்ணுறாங்க. புஷ்பா கேட்குறாங்க, என்ன பூஜா இன்றைக்கி உனக்கு கல்யாணம் தானே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இத்தனை நாளும் நீங்கள் நீதிமணியை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இவன் எனக்கு முன்னாடி மண்டபத்தில் உட்காந்துருக்கான், இவன் எங்கே என்னுடைய கல்யாணத்தை நிறுத்துவானோன்னு பயமாக இருக்குது, சீக்கிரம் வந்து இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, ஓ அங்கே தான் இருக்கானா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூஜா இருக்காங்கள, அவங்க பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ நீதிமணி டக்குன்னு நேராக பூஜா கிட்டே போகிறாரு. அப்போ ரங்கநாயகி கேட்குறாங்க, இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு. அப்போ நீதிமணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட அன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேனே, அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அன்றைக்கி அந்த புஷ்பா இருக்கால, அவள் எனக்கு காஃபியில் மருந்து கலந்து கொடுத்துட்டா, அதனால தான் எனக்கு அன்னைக்கு வாந்தி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அவளுகளால் எதுவும் பண்ண முடியாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரங்கநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒழுங்காக போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆட்களை வச்சு நீதிமணியை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் யமுனாவும் துர்க்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலேயும் சக்தி கொடுத்த சத்தியத்தை நம்ம காப்பாற்றுறது தப்பு, சக்தியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், நம்ம போயிட்டு வெற்றிக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு வெற்றியை தேடி போகிறாங்க. வெற்றி ரூமில் இருக்கார். அப்போ யமுனாவும் துர்க்காவும் சேர்ந்து வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சக்தி கிடையாது, சரண்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி செம்மைய அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த சக்தி எதுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லலை சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாரு. அங்கே பூஜா உட்காந்துருக்காங்க. பூஜா பக்கத்தில் வெற்றி உட்கார்றாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கான நேரமும் வருது. அப்போ டக்குன்னு வெற்றி வந்து அந்த மாலையை தூக்கி எறிகிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரங்கநாயகி கேட்குறாங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, அம்மா எனக்கு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க மண்டபத்துக்கு வெளியில் வீச. அப்போ வெற்றி டக்குன்னு தடுத்து, இதுக்கு மேலே சக்தி மேலே கை வச்சேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜா சொல்கிறாங்க, நீ தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, நான் எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும், அப்படி இருக்கையில் நீ என்ன தைரியத்தில் மண்டபம் வரைக்கும் வந்த அப்படின்னு சொல்லி பூஜாவை அவமானப்படுத்துகிறாங்க.